வயில்வோம் இயந்திரியல் பழக்குத் தமிழில் அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழக்குத் தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றே சிஏ 6451 ஃப்ளீட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. இதில் ஃபஸ்ட் யூனிட் ஃப்ளீட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடியூல் 1.23. 1.23 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன், சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இது வந்து யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் தான், இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் கொடுத்த ப்ராப்ளம் தான். இது வந்து 13 மார்க் கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. த டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் அன் ஆயில் யூஸ்டு ஃபார் லூப்ரிகேஷன் பிட்வீன் எ சாஃப்ட் அண்ட் ஸ்லீவ். ஸ்லீவ்னா என்னது? இதே மாதிரி சின்ன சிலிண்டர்கள் கணக்காக இருக்கிறது தான் ஸ்லீவ். இதுக்குள்ளே தான் அந்த சாஃப்ட் ரன் ஆகும். இதுதான் ஸ்லீவ். ஒரு டியூபுக்குள்ளே அந்த சாஃப்ட் ரன் ஆகிக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஸ்லீவ் இஸ் 6 பாய்ஸ். இதுக்குள்ளே இருக்கிற ஆயிலுடைய விஸ்காசிட்டி வந்து 6 பாய்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சாஃப்ட் இஸ் ஆஃப் டயமீட்டர் 0.4 மீட்டர்ஸ். இந்த சாஃப்டுடைய டயமீட்டர் 0.4 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரொட்டேட்ஸ் அட் ஆர்பிஎம் ஆஃப் 190 ஆர்பிஎம். அதனுடைய ஸ்பீடு 190 ஆர்பிஎத்தில் இருக்குது, ரிவல்யூஷன் பர் மினிட்டில் இருக்குது. கால்குலேட் த பவர் லாஸ்ட் இன் த பேரிங் ஃபார் எ ஸ்லீவ் லென்த் ஆஃப் 90 mm. இந்த ஸ்லீவ் லென்த் ஓவரால் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 90 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த திக்னஸ் ஆஃப் த ஆயில் ஃபில்ம் இஸ் 1.5 mm. இந்த திக்னஸ் வந்து உள்ளே இருக்கிற ஆயிலுடைய திக்னஸ் வந்து 1.5 mm. கால்குலேட் த பவர் லாஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். இது என்ன பவர் லாஸ்ட்? பேரிங் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என்ன பவர் லாஸ் ஆகும்? இது உள்ளே சுற்றும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டாகும். இந்த ஃப்ரிக்ஷன் எதனால் உண்டாகுது? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு ஃப்ளூயிடில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் அதில் ஒரு ஷியரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஷியரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு பவரை டெவலப் பண்ணும். அந்த பவர் வந்து இந்த சாஃப்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணும். அப்போ இந்த சாஃப்டை வந்து அது பிரேக் பண்ணுறதுக்கான இந்த சாஃப்ட் இந்த கிளாக் வைஸில் ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தானே, ஒவ்வொரு ஃப்ளூயிட்லேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் என்னது? விஸ்காசிட்டி. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு பவர் ஷேரிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஷேரிங் ஃபோர்ஸ்னால் ஒரு டார்க் க்ரியேட் ஆகுது. அந்த டார்க்னால் ஒரு பவர் க்ரியேட் ஆகுது. அந்த பவர் என்னங்கிறத கேட்குறாங்க. அதே சமயத்தில் இங்கே இந்த ஆயில் இல்லாமே இந்த சாஃப்டை நம்ம ரன் பண்ண வைக்க முடியாது. ஆயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது ஒரு மெட்டல் பார்ட்டு, இது ஒரு மெட்டல் பார்ட்டு, மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் இருந்து அது ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சுன்னா என்னாகும்? ரெண்டுமே தேய்மானம் ஆகி அதனால் பவர் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பேரிங்குள்ளேயும் ஆயில் கிரீஸ் இப்படி இதெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறோம். அந்த லாஸ் தான் எவ்வளவுன்னு இதில் கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம். இந்த டிப்பிக்கல் ப்ராப்ளத்தில் உனக்கு ஈஸியாக நிறையா இதை கொடுத்துட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சி அப்படி இல்லாமல் வரிசைப்படி இந்த ஃபார்முலா, நம்ம 5 ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். 5 ஃபார்முலாவே இந்த ரியர்லேருந்து பார்த்துக்கிட்டே போனோம்னா நமக்கு இந்த ஆன்சரே வந்துடும். இப்போ எப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இதில் இந்த டிப்பிக்கல் ப்ராப்ளத்தில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிற எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலுமே உங்களால் சால்வ் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ பார்ப்போம். கிவன் டேட்டா டயமீட்டர் ஆஃப் த சாஃப்ட் டி 0.4 மீட்டர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆர்பிஎம் ஆஃப் த சாஃப்ட் என் 190 ஆர்பிஎம். ஸ்லீவ் லென்த் எல் இது வந்து 90. விஸ்காசிட்டி மியூ இது 6 பாய்ஸில் இருக்குது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இதில் இது பண்ணும்போதே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட்டில் இருக்கக்கூடிய டெவலப் பண்ணி வந்திருக்கிற ஃபார்முலாலெல்லாம் பாய்ஸில் அப்படி டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதை என்னவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்? எஸ்ஐ யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது வந்து நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து 10 பாய்ஸ். அப்போ அதனால் 6 பாய்ஸ்ங்கிறது 0.6 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயராக இருக்குது. திக்னஸ் ஆஃப் த ஆயில் ஃபில்ம் டிஒய் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 1.5 mm கொடுத்துருக்குறாங்க. நம்ம 0.0015 மீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து பவர் லாஸ்ட் இந்த பேரிங் பி. இந்த பேரிங்கில் ரன் ஆகுறதுனால எவர் பவர் லாஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது என்னென்ன வேணும்?
ஷேரிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? மியூ வேணும். மியூ ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. டியூ இருக்குதா? டியூ இல்லை. டிஒய் கொடுத்துட்டாங்க. டிஒய் வந்து இந்த இதனுடைய ஆயிலுடைய இது திக்னஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ டியூ கண்டுபிடிக்கணும். டியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஏதாவது ஒரு இது இருக்கா? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஆர்பிஎம் இருக்குது. டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இது நீயே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் போட்டிருப்பேன், அல்லாட்டினா அதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே கூட போட்டிருப்பேன். பை டி என் டிவைடட் பை 60. அப்போ இந்த எண்ங்கிறதுக்கு நம்ம 190 போட்டோம்னா இது வந்து என்ன இதில் கிடைக்கும்? மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். அப்போ அதுதான் இதில் இருக்கிற வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டவ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு பவர் வேணும்னா இந்த ஷேரிங் ஸ்ட்ரெஸ் யூஸ் ஆகாது. நமக்கு பவருக்கு வந்து என்ன வேணும்? டி 2πnt டிவைடட் பை 60. இதில் நமக்கு இந்த டி வேல்யூ இல்லை. டீங்கிறது என்ன? டார்க். டார்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் த சாஃப்ட் கூட இருக்குது, ஆனால் நமக்கிட்ட ஃபோர்ஸ் இல்லை. அந்த ஃபோர்ஸ் வந்து எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்? ஷேரிங் ஃபோர்ஸ் எஃப்ஸ் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு ஏரியா. இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுல நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஏரியாங்கிறது வந்து இந்த சுற்றிலும் இந்த சாஃப்டை சுற்றியில் இருக்கிற ஆயிலுடைய ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. அந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம டவ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டவ் இன்ட்டு ஏரியா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணோம்னா, ரேடியஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம டார்க் கண்டுபிடிச்சிடலாம். டார்க்கை இதில் யூஸ் பண்ணோம்னா பவர் லாஸ்ட் எவ்வளவுன்னு கிடைக்கும். டைரெக்டாக வாட்லேயே கிடைக்கும். அப்போ இப்போ நீ இந்த ரிவர்ஸ்லேருந்து பாரு. அவங்க கேட்டிருக்கிறது வந்து பவர் லாஸ். பவர் லாஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால், 2πnt டிவைடட் பை 60 தெரிஞ்சிச்சுன்னா, இதில் ஒரே ஒரு அன்னோன் வந்து பவர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுல நமக்கு தெரியாதது வந்து டி தான். இந்த டீக்கு என்னன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, டி வந்து டார்க், இது வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். இதில் வந்து இது ஒன்று தான் தெரியா, இது தெரிஞ்சது இது தெரியாது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா டவ் இன்ட்டு ஏரியா. இதில் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் டயமீட்டர்லாம் கொடுத்துட்டாங்க, திக்னஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதிலேருந்து இந்த டவ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்லேருந்து தான் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் நமக்கு மியூ வேல்யூ கொடுத்துட்டாங்க, டிஒய் கொடுத்துட்டாங்க, ஆனால் டியூ தெரியுமா? தெரியாது. டியூ வேல்யூக்கு வந்து இந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் என் மட்டும்தான் நமக்கு இதில் தெரியாத வேல்யூ, அதுவும் கூட கிவன் டேட்டாவாக இருக்குது. அப்போ யூ கண்டுபிடிச்சி டவ் கண்டுபிடிச்சி டவுலேருந்து எஃப் கண்டுபிடிச்சி எஃப்லேருந்து டி கண்டுபிடிச்சி டீலேருந்து பி கண்டுபிடிக்கணும். வரிசையாக இருக்குது. ஆனால் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இந்த ரிவர்ஸ் சைட்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே போனேன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இவ்வளோதானா? இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இதில் 13 மார்க்ஸும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இப்போ போடுவோமா சொல்யூஷன். டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆர்பிஎம் தான் இருக்குது, அதிலிருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி. பை டி என் டிவைடட் பை 60 பை 0.4. என் வந்து 193.98 மீட்டர்ஸ் பர் செகண்ட். யூ டவ் வேல்யூ தந்திரு கண்டுபிடிச்சிடலாம். டவ் சிக்கல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். மியூக்கு வந்து 0.6 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம பாய்ஸ்லேருந்து நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒய் வேல்யூ வந்து நம்ம வந்து மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ டவ் வேல்யூ வந்து 1592 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து ஃபோர்ஸ் டவ் இன்ட்டு ஏரியா. சுற்றளவு பார்க்கணும், அதனுடைய லென்த்து பார்க்கணும். அப்போ இதனுடைய பெரிஃபரல் அவுட்டர் இதனுடைய ஏரியா கிடச்சிடும். அப்போ டவ் வேல்யூ வந்து இது வந்து பை டி எல். இது வந்து சாஃப்டுடைய டயமீட்டர். எல் வந்து 90 கொடுத்துருக்குறாங்க. இப்போ டவ் வந்து 1592 பை டி வந்து 0.4 எல் வந்து 0.09 180.05
இது நியூட்டன். இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் டி வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். ஃபோர்ஸ் வந்து 180.05. நமக்கு டயமீட்டர் தெரியும், 0.4 டிவைடட் பை 2, 36.01 நியூட்டன் மீட்டர் கிடைச்சி. பவர் பி சிக்கல் டு 2πnt டிவைடட் பை 60. அப்போ 2π into 5 into இது n வந்து 190, டி வந்து 36.01 டிவைடட் பை 6, 716.48 வாட். This is the power loss. நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டி இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்காக எஃப் வந்து இதிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த எஃப்பில் இருக்கிற டவுங்கிற வேல்யூக்காக இதிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த டவுல இருக்கிற டியூக்காக இந்த ஃபார்முலாவிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இப்படியே 1/1 வந்துகிட்டே இருக்கு. அதனால் இது ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம், இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணி ஈஸியாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். நான் தமிழ்லேயே சொல்லித்தர்றதுனால உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ப்ராப்ளமே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வழியில் நீங்கள் இதை ரீச் பண்ணணும், அரைவ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு விளக்கமாக தமிழ்லேயே சின்ன பிள்ளைக்கு கணக்காகவே சொல்லி கொடுத்துருக்குறேன். உன்னிப்பாக கவனமாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா தாராளமாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது வந்து நீங்கள் நான் சொல்கிறது தமிழில் சொல்லித்தரது பூரா இங்கிலீஷில் நீங்கள் எழுதணும். அதை தவறு இல்லாமல் எழுதுறதுக்கும் தவறு இல்லாமல் பேசுகிறதுக்கும் பழகிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியராகவே வெளியே போகலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.